காவல்துறை மறுசீரமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வரும் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அமைக்க வேண்டும் என்றும் மாநில அளவிலான கமிட்டிக்கு உச்ச மற்றும் உயர்நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதிகளையே நியமிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட அளவிலான கமிட்டிகளுக்கு மாவட்ட நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாநில அளவிலான கமிட்டிக்கு உள்துறை செயலாளரும் மாவட்ட கமிட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியரையும் நியமிக்கலாம் என காவல்துறை மறுசீரமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனால் சட்டத்தின் இந்த புதிய மாற்றத்தை செல்லாது என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் மற்றும் நீதிபதி சத்யநாராயணன் ஆகியோர் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் இது தொடர்பாக 2 வாரத்திற்குள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.